இன்றைக்கி நம்ம சேனலில் பல்லாவரத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தது எக்ஸிபிஷனுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க போயிருந்தோம். ஏன்னா எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 weeks 3 weeks ஆஃப்டர் தான் நாங்கள் போனோம். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. ஸோ அதை ரேட் கேட்டேன்னா 50 rupees சொன்னாங்க. ஸோ 50 rupeesக்கு ஒர்த்தா இல்லையா நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 50 rupees கொடுக்கும் போது உள்ளே ஒர்த்துன்ற மாதிரி எனக்கு தோணலை, ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டே ஆகிடுச்சு. சரி ஓகே, நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நிறைய இடம் இருந்துச்சு. சரி ஒரு 1/2 hour 1 hour பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க, குருவி பேர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ குழந்தைங்களோட போகும்போது நல்ல ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் குட்டீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும் போது ரொம்பவே குழந்தைங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. என் பையன் ரொம்பவே ஆக்டிவாக ஸோ அந்த குருவியெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் டர்ன் பண்ணி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஷாப் கடைலாம் இருந்ததுங்க. எந்த பொருள் எடுத்தாலுமே 15 rupees மாதிரி கடை இருந்தது. ஸோ உள்ளே போய் நாங்கள் அந்தளவுக்கு பார்க்கல, ஏன்னா வெளியே ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணதுனால. வெஜிடபிள் கட்டர் இந்த மாதிரிலாம் கடைலாம் இருந்தது. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணுற மிஷின்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா 100-150 rupees சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெஜிடபிள் கட்டர் மட்டும் 100 rupees கொடுத்து நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அப்படியே ஒரு சின்ன வாக் மாதிரி போயிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது, ரொம்பவே ஃபன்னாகவே இருந்தது. 40 rupees சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்க எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா 40 rupees 50 rupeesன்ற ரேஞ்சில் தாங்க இருந்தது. சரி ஓகே, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம வந்து விளையாடலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 20 rupeesக்கு ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்தாங்க. அது 20 rupeesனே சொல்ல மாட்டேன், ஒரு 15 rupeesனே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருந்தது. ஸோ ஒரு 3 balls அடிக்கிற மாதிரி ஒரு கேம் மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நாங்களும் வந்து ட்ரை பண்ணோம். சரி ஓகே வந்துட்டோம், எதனா ஒரு கேம் விளையாடி எதனா ஒன்று ஜெயிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு 40 rupees கொடுத்து ஆன கேமுக்கு எனக்கு இதாங்க கிடைச்சிது. சரி ஓகே, அதை அப்படியே நாங்கள் டர்ன் பண்ணி உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா டெவில் ஹவுஸ். ஸோ நிறைய பேய் சவுண்டாக கேட்டுகிட்டே இருந்தது. சரி ஓகே, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஹவுஸு. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு வ்ளாக் மாதிரி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இது உள்ளலாம் எங்கேயுமே போகலங்க. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60-70-80 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. சரி ஓகே, உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய இருந்து, சரி ஓகே நம்ம கேம் விளையாடிட்டு வந்துட்டு எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா கூட்டிகிட்டு இந்த கேம் தான் விளாட்ணும். ஸோ பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 rupees சொன்னாங்க. ஒவ்வொரு ரேடுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 rupees 60 rupees இருக்கும்னு நினச்சேன். பட் ரேட் பார்த்தீங்கன்னா 80-90 மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. ஸோ ஒரு 50 rupees சொல்லியிருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தோணுறத மட்டும்தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் 80 rupeesக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 10 minutes வரைக்குமே ரைடு போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பாப்பா என்ஜாய் பண்ணா. பட் ரேட் வைஸ் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய ரைடு இருந்துச்சு. ஸோ உள்ளே வரதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் உள்ளே எல்லா ரைடுக்குமே பார்த்தீங்கன்னா 80-70 rupees மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வரதுக்கு ஒரு 50 rupees சார்ஜ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 30 rupees அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைடு இருந்ததுங்க, சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருந்தது. ஸோ ரேட் வைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் ஓகே, என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறைய அந்த குழந்தைங்களுக்கான ரைட்லாம் இருந்தது. ஸோ குழந்தைங்க ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கான ரைட்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே தான் போயிருந்தோம். சண்டேயில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க, கொஞ்சம் வந்து க்ரௌடு இல்லாத மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்து எல்லா ரைடுமே காலியாக தான் இருந்தது. ஒரு 2-3 பேர் தான் ரைடு வந்து போயிட்டுருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப கூட்டம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி வந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ அந்த இடத்த அப்படியே ஓவராலாக உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பெரிய ரைடெலாம் பார்த்தீங்கன்னா 5-6 rides இருக்குதுங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கெலாம் ஒரு 6 rides இருக்குது. ஸோ நம்ம சேஃபாக குழந்தைய விளையாட வைக்கலாம். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, குழந்தைங்க ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. குழந்தைங்களாம் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால், என் பையன்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய கார் ரைடு பைக் ரைடெலாம் இருந்தது, குழந்தைங்களுக்கு தான் நிறைய ரைடு இருந்தது. ஸோ கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். சரி ஓகே, நான் ட்ரை பண்ணதே இல்லை இந்த அப்பளம். இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க, நிறைய பார்த்துருக்கேன். சரி ஓகே, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்லாம் இல்லை, நார்மல் அப்பளம் மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் மசாலா வந்து தூவி கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் அந்தளவுக்குலாம் ஒருத்தனே சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees.
ஸோ உள்ளே சாப்பிட்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் ரேட்டில் தான் இருந்தது. சரி ஓகே நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு டேஸ்ட் வைஸ் ஓகே தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாடின கேமுக்கு எனக்கு ஒரு 20 ரூபீஸ்க்கு வரத்து உள்ள ஒரு பிளாஸ்டிக் பொருள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் 40 ரூபீஸ் கொடுத்து விளையாடிட்டு இருந்தேன். ஒரு 3 பால் தான். ஸோ இதில் நம்ம அடிக்கணும், கரெக்டாக இந்த ரேட்டில் என்ன இருக்கோ அந்த பொருள் நமக்கு தருவேன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு எதுவுமே அடிக்கலை. ஸோ எனக்கு ஒரு 20 ரூபீஸ் மதிப்புள்ள ஒரு பிளாஸ்டிக் தான் கிடச்சிது. சரி ஓகே நம்ம வந்ததுக்கு ஒரு ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை விளையாடிட்டு வந்துட்டோம். நீங்கள் பல்லாரம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனை ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஓகே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உள்ளே எல்லாமே குழந்தைங்களோட போய் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. நீங்களும் போயிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதில் ஆல் இன்டர் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும். நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.